முதன் முதலாக சமூக நீதிக்கான ஆணைகளை வழங்கி வடமொழி ஆதிக்கத்தை தகர்த்து மகளிருக்கான உரிமைகளை அங்கீகாரம் செய்து அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் தந்து கல்வித்துறையில் சீர்திருத்தங்களை புகுத்தி சமுதாய மாற்றங்களுக்கான விதைகளை விதைத்து சமூக நீதியை நீர் ஊற்றி வளர்த்த கட்சி ஆங்கிலேயரின் இரட்டையாட்சி முறையில் மிகவும் குறைவான சட்ட அதிகாரங்களை வைத்துக்கொண்டு தொலைநோக்கு திட்டங்களையும் அக்காலத்தில் எவரும் சிந்தித்திராத சீர்திருத்தங்களையும் நிறைவேற்றிய கட்சி திராவிட இயக்கத்தின் தாய்க்கழகமான நீதி கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து 100 ஆண்டுகள் கடந்துவிட்டது. அன்றைக்கிருந்த மிக குறைவான அதிகாரங்களை கொண்டே வகுப்புவாரி உரிமையை நிலைநாட்டியது நீதி கட்சி. பட்டியலினது மக்களது நலனை பேணியது நீதி கட்சி. திருக்கோயில்களை காத்தது நீதி கட்சி. அத்தகைய நீதி கட்சி ஆட்சிக்கு வந்து 100 ஆண்டுகள் கடந்துவிட்ட இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். தியாகராயரும் நடேசனாரும் டி எம் நாயரும் போட்ட சமூக நீதி சமத்துவ சமுதாயம்தான் அடித்தளத்தில் அமைந்துள்ள ஆட்சிதான் இன்றைய திமுக ஆட்சி. 1967 ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பில் முதல் முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் அமர்ந்தபோது நீதி கட்சி ஆட்சியினுடைய தொடர்ச்சி தான் இந்த ஆட்சி என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதே வழியில் எங்களது ஆட்சியும் நீதி கட்சியின் தொடர்ச்சி தான் என்பதை பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீதி கட்சியின் தொடர்ச்சி பேரறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணாவின் தொடர்ச்சி முத்தமிழறிஞர் கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞரின் தொடர்ச்சி நான், ஏன் இந்த அரசு. தமிழினத்தை நம்மால் தான் வாழ வைக்க முடியும், தமிழினத்தை நம்மால் தான் வளர்ச்சி பெற முடியும் வைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு திமுக கழகத்தை ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள் தமிழ்நாட்டு மக்கள். இந்த அரசின் கொள்கைகளை, தமிழ்நாடு எட்ட வேண்டிய இலக்கை, எமது தொலைநோக்கு பார்வையைத்தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தமது உரைகளை கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த நீதி கட்சியின் முதலாவது ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், பிரதம அமைச்சராக இருந்த கடலூர் ஏ சுப்பராயலு ரெட்டியார் அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்து ஆட்சி பொறுப்பில் அமர்த்தி முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள், 5 முறை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று 19 ஆண்டு காலம் ஆட்சி செய்த சாதனை செல்வர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆகியோரையும், முதலமைச்சராக இருந்த தகுதிமிக்க ஏனைய சான்றோர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுவது என்னுடைய கடமையாகும். 5 ஆண்டுகால ஆட்சி உரிமை கொண்ட அரசு இந்த அரசு. இதில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், கொள்கைகள், கோரிக்கைகள் ஆகிய அனைத்தையும் ஆளுநர் உரையில் மட்டுமே முழுமையாக சொல்லிவிட முடியாது. கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவோம். அதில் உங்களுக்கு ஒரு துளி கூட சந்தேகம் வேண்டாம். தேர்தல் அறிக்கையில் 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அதில் எதையும் நிறைவேற்றவில்லை என்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்து இன்றோடு 49 நாட்கள் ஆகியிருக்கிறது. ஆனாலும் என் மீதும், திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீதும் இருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக இப்போதே அனைத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கலாமே என்ற எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியிருக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கொரோனாவை பற்றி அனைவரும் பேசினார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது கொரோனா உச்சத்திலே இருந்தது. மே 7ஆம் நாள் தமிழ்நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை நாள் ஒன்றுக்கு 26,000 இருந்தது. அது 36,000 உயர்ந்து கொண்டிருந்தது. மருத்துவ வல்லுநர்களை விசாரித்தப்போ இது 50,000 ஆகும், ஏன் அதை தாண்டி கூட போகும் என்றெல்லாம் சொன்னார்கள்.
தொடக்கத்தில் கடும் சவாலாக தெரிந்தது. ஆனால் அரசு எடுத்த போர்க்கால நடவடிக்கைகளின் காரணமாக அப்படியே படிப்படியாக குறைந்து 7000-க்கும் கீழே வந்துவிட்டது. இன்னும் படிப்படியாக குறைந்துவிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. படுக்கைகள் இல்லை, ஆக்சிஜன் வசதி இல்லை என்ற சூழலில் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். இல்லை இல்லை என்ற சொல்ல இல்லாமல் ஆக்கியிருக்கிறோம் இந்த ஆட்சியில். புதிய படுக்கைகள் உருவாக்கப்பட்டன. ஆக்சிஜன் வசதி கொண்டவையாக தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகளாக உருவாக்கப்பட்டன. கடந்த 1.5 மாத காலத்தில் மட்டும் 89,618 படுக்கைகள் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மன்றத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கொரோனா 3வது அலை வரக்கூடாது, வந்தாலும் அதனை தாங்கி எதிர்கொள்ளும் சக்தி இன்றைய அரசுக்கு இருக்கிறது. 18/4/2021 அன்று உயர் அதிகாரிகள் அழைச்சி அன்றைய முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதற்கு மறுநாள் தமிழ்நாட்டில் பாதிப்பு 10,941. 26/4/2021 அதிக அளவிலான தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு பிரதமருக்கு அன்றைய முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். அன்றைய தினம் தமிழ்நாட்டில் பாதிப்பு 15,659 ஆகிவிட்டது. 28/4/2021 தடுப்பூசி கொள்முதல் குறித்து அன்றைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு சொல்கிறது. அன்றைய பாதிப்பு 16,665. இதுதான் உண்மையான நிலைமை. அதாவது ஏப்ரல் மாதத்தில் முழுமையாக அன்றைய முதலமைச்சர் மேற்பார்வையில்தான் பணிகள் நடந்துள்ளன. ஆனால் கொரோனா கட்டுப்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை. மே 2ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டன. அன்றைய தினம் ஏற்பட்ட பாதிப்பு 19,588. இவை அனைத்துக்கும் முந்தைய அதிமுக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். மார்ச் 6ஆம் தேதியிலிருந்தே தமிழ்நாட்டில் கொரோனா அதிகமாகிவிட்டது. ஆதிக்கம் மார்ச் 30ஆம் தேதியே தமிழ்நாட்டில் கொரோனா 2வது அலை வீசி வருகிறது என்று குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தமிழ்நாடு கல்வித்துறைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் அது அதிகமாக பரவ தொடங்கிவிட்டது. பாதிப்பு எண்ணிக்கை 5,000-19,000 ஆனது. எனவே கொரோனாவை அதிமுக அரசு கட்டுப்படுத்திவிட்டது என்ற வாதம் மிக மிக தவறானது. அவரை யாராவது கொரோனா தடுப்பு பணிக்கு ஈடுபடக்கூடாது என்று அவருடைய கையை கட்டிப்புட்டு வைத்திருந்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் என்று ஒரு திரைப்படம் வந்துச்சு. அதே போல பிப்ரவரி 26 முதல் மே 6 வரையிலான 2 மாத ஆட்சியை அதிமுக மறந்துவிட்டதா என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்று தெரிந்தும் அலட்சியமாக இருந்ததனுடைய விளைவுதான் பாதிப்பு எண்ணிக்கை 26,000 என கூடியது. இத்தகைய மோசமான சூழலை கட்டுப்படுத்தியதுதான் திமுக அரசினுடைய மகத்தான சாதனை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.